ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. ஓம் ஹ்ரீம் பகலாமுகி. சர்வதுஷ்டானாம் வாஜம் முகம் பதம் தம்பய ஜிக்வாம் கீழைய புத்திம் முனாச்சிய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. பல பேர் கேட்கப்பட்ட ஒரு விஷயம்தான், சத்ரு தொல்லை அதில் இருந்து எப்படி வெளியில் வரலாம், சத்ருக்களோட தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். நாம் சும்மா இருந்தால் கூட மற்றவா நம்மக்கிட்டே ரொம்ப ஜெலசியாக நம்மளை தாக்கிறதுக்காக, நம்மளை பற்றி குறை சொல்கிறதுக்காக, நம்மளோட விஜயத்துக்கு எகன்ஸ்டாக இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. மந்திர தந்திரங்கள் வழியாகவும், கேசு வழக்கு விவகாரங்கள் வழியாகவும் அல்லாமலும் இப்படி பல விதத்தில் நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க. இப்படி பல பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட இருக்கும் அப்படி, நிறைய சத்ருக்கள் வெளியிலே இருக்கும், வீட்டுக்குள்ளே கூட இருக்கும். இந்த எனிமி உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணம், அதாவது ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்கிறது இல்லையோ, அந்த 12 கட்டங்களிலே 6ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது தான் சத்ருஸ்தானம். 8க்கும் 12க்கும் அந்த பவர் இருக்கிறது, இருந்தாலும் 6ஆம் இடம் தான் சத்ருஸ்தானம். 6ஆம் இடத்துக்கும் லக்னத்துக்கும், இல்லையே லக்னாதிபனுக்கும் கிரகங்களால் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால், இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும், அதாவது ஜோதிஷம் தெரிஞ்சவாளுக்கு தான் இது புரியும். சுருக்கமாக, லக்னத்துக்கோ லக்னாதிபனுக்கோ 6ஆம் இடவுமாக ஒரு பந்தம், ஒரு ரிலேஷன்ஷிப் பார்வை கொண்டோ இல்லை கிரகங்களோட யோகம் கொண்டோ இருந்தால், அப்படி இருக்கப்பட்டவருக்கு சத்ருக்கள் அதிகமாகவே உண்டாகும். நம்ம ரொம்ப நல்லவனாகவே இருக்கும், யாருக்கும் எந்த விதமான தோஷமும் செய்யாத ஆளாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தால் கூட நமக்கு நிறைய சத்ருக்கள் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்களோட ஒர்க்கு கரெக்டாக சின்சியராக பண்ணிட்டு இருக்கும், யாருக்கிட்டே இருந்தும் இந்த லஞ்சம் ஒன்றும் வாங்காத நல்ல ஒரு ஆஃபீஸராக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கப்பட்டவராக இருந்திருந்தாலும் அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்காமல் நமது வாழ்க்கை, நமது காரியங்கள் அப்படின்னு இருக்கப்பட்ட ஆளாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நமக்கு ஆஃபீஸ்லேயே ஆயிருந்திருந்தாலும் வீட்டிலேயே ஆயிருந்திருந்தாலும் நம்மளோட மன சந்தோஷத்தை கெடுக்கும்படி நிறைய உபதிரவங்கள் சத்ருக்களிலே இருந்து உண்டாகும். அப்படி இருக்கப்பட்ட சத்ருக்கள் சிலவருக்கு ஒரு காலத்தில் வந்து போகும், சிலவருக்கு மாறி மாறி சத்ருக்கள் வந்து கொண்டிருக்கும், சிலவருக்கு பர்மனண்டாகவே ஒரு சத்ரு இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கப்பட்ட சத்ரு தோஷங்கள் பர்மனண்டாக ஒழிஞ்சு போகுவதற்கு, அதாவது சத்ரு துல்லையிலே இருந்து நமக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது என்ன என்றால், சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுறதுக்கு உங்களால் முடியவில்லை, நான் வீட்டிலே இருந்து ஏதாவது பண்ணுறேன் அப்படி நினைக்கிறதா இருந்தால், பகலாமுகி மகாமந்திரை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது பகலாமுகி மந்திரத்தை தவிர சத்ருக்களை தடுக்கிறதுக்கு பவர் உள்ள ஒரு மந்திரம் நமது ஹிந்து வேத சாஸ்திரப்படி கிடையாது. அதாவது எந்த மந்திரத்திலையும் நல்லதும் கெட்டதும் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. எந்த மந்திரத்திலையும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பவர், நமக்கு ப்ரொட்டெக்ஷன் தரக்கூடிய ஒரு பவர் எல்லா மந்திரத்திலையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் சத்ருக்களிலே இருந்து நம்மளே 100% சம்ரட்சணம் நமக்கு தரக்கூடிய ஒரு தனிப்பட்ட பவர், ஸ்பெஷல் பவர் இருக்கப்பட்ட ஒரே ஒரு மந்திரம் பகலாமுகி மகாமந்திரம் தான். அந்தந்த மகா மந்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தாலே சரி, அந்த மந்திரம் சொல்லி பார்த்தாலே சரியும். ஓம் ஹ்ரீம் பகலாமுகி சர்வ துஷ்டானாம் வாஜம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிக்வாம் கீழைய புத்திம் விநாசிய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். அதாவது அம்பாலிட்டு நம்ம என்ன ப்ரே பண்ணுறோம், அந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறது என்றால், துஷ்டனாக இருக்கப்பட்டவர் எல்லாம், அதாவது இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்றால், இப்போ இதுவரைக்கும் சத்ரு என்று சொன்னேன், இப்போ துஷ்டன் என்று சொல்கிறாங்க. நமக்கு தோஷம் செய்யப்பட்டவன் சிஷ்டனாக இருக்காது, அவன் துஷ்டனாகத்தான் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு ஆளை பார்த்துட்டு இவன் தான் நமக்கு தோஷம் பண்ணுறது என்று நினச்சி கொண்டே இருக்கும். ஒருவேளை அவன் நமக்கு எந்த விதமான தோஷங்களும் பண்ணாதவனாகத்தான் இருக்கும், நமக்கு தெரியாது. யாரோ மூணாவது ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, அவன் தான் உங்களுக்கு தோஷம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அவன் மீது ஒரு எனிமிட்டி உண்டாகும், ஒரு வெறுப்பு உண்டாகும் இல்லையா. அவனை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு டென்ஷன் உண்டாகும், இவன் தானே எனக்கு துரோகம். உண்மையிலே அவன் இன்னசண்டாக இருக்கும், அவன்லேருந்து எந்த துரோகமும் இருக்காமல் இருக்கும். அப்போது இவன் தான் சத்ரு என்று சொல்லி நம்ம பூஜைகள் பண்ணக்கூடாது. யார் நம்மளே எனிமியாக பார்க்குறதோ
அவன் துஷ்டன்தான். நம்மளே யார் எளிமையாக பார்க்குறதோ அவன் துஷ்டன்தான். அந்த துஷ்டன் அவனோட வாக்கு பிரவருத்தி, அதாவது வாக்கு செயல் பார்வை பேச்சு இதெல்லாம் ஸ்தம்பித்து போக வேண்டும். என்னுடைய எளிமையாக இருக்கப்பட்டவனை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் என்று அம்பாளிடம் இந்த மந்திரத்தோடு நம்ம சொல்கிறது. இது பிரேயர் அல்ல, பிரேயர் வேறு மந்திரம் வேறு. வேதங்களிலே உள்ளதெல்லாமே பாக்கிய சூக்தம் ருத்ர சூக்தம் இப்படி நிறைய சூக்தங்கள் இருக்கு இல்லையோ, அதெல்லாம் பிரேயர் தான், பிரார்த்தனைகள் தான். தாந்திரிகத்தில் இருக்கப்பட்டது மந்திரங்கள் தான், பிரார்த்தனை வேறு மந்திரம் வேறு. மந்திரத்துக்கு நிகிரகானுகிரக சக்தி உண்டு. பிரார்த்தனைகள் எப்படி என்றால், நம்ம பகவான்கிட்ட பிரார்த்திச்சு பகவான் நம்மக்கிட்டே கனிவு உண்டாகி கருணை உண்டாகி நம்மளை அனுகிரகம் பண்ணுறது. பகலாமுகி மந்திரமாக இருக்கப்பட்ட இந்த மகாமந்திரத்துக்கு நம்மளோட சத்ருவை ஸ்தம்பிப்பிக்க வைக்க முடியும். மூன்று உலகங்களிலே, மூன்று உலகம் என்றால் சொர்க்கம் பூமி பாதாளம், இந்த மூணு உலகங்களிலேயும் உள்ள சகல சக்திகளையும் சர்வத்தையும் சாற்றால் மகாதேவன் உள்பட உள்ள சிவன் உள்பட உள்ள எல்லா சக்திகளையும் தம்பனம் செய்யக்கூடிய பவர் உள்ளது பகலாமுகி தேவி மட்டும்தான். அந்த பகலாமுகி மந்திரம் நித்தியம் ஜபம் பண்ணி வந்தால் வாழ்க்கையில் நமக்கு சத்ருக்களே இருக்காது. அதே மாதிரி இங்கே சூரியமங்கலத்தில் வந்து எல்லா அமாவாசைக்கும் பகலாமுகி யாகம் மகாமந்திர யாகம் நடக்கும். நிறைய பேர் வந்து அதை கலந்து கொள்வதுண்டும். நீங்கள் கூட உங்களோட மொபைலில் அது நேரம் இங்கே யாகம் நடக்கிற அதே டைமில் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் அதை பார்க்க முடியும். அப்போது அது எதுக்கு பண்ணுறது என்றால், நம்மளோட சத்ருவாக இருக்கப்பட்ட எல்லா வித தோஷங்கள்லேருந்து நமக்கு பர்மனண்டாகவே மோசனம் உண்டாகிறதுக்காகத்தான். அந்த மகாமந்திரம் வீட்டில் நீங்கள் ஜபம் பண்ணி வந்தால் உங்களுக்கு சத்ருவே வாழ்க்கையிலே இருக்காது. ஜனங்கள் மட்டும் அல்ல சத்ருக்கள், நம்மளோட என்ன இந்த சத்ருன்னு சொன்னால் எது, நம்மளோட சுகம் சந்தோஷம் சமிருத்தி சாந்தி இவைக்கு விக்னமாக இருக்கப்பட்டதெல்லாம் சத்ரு தான். இப்போ நமக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தூங்குறீங்க நல்ல சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து உங்களை கடிச்சாச்சுன்னா தூக்கத்தில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டாகிறது இல்லையோ, அது வந்து நம்மளோட சத்ரு தான். நமக்கு ஒரு வியாதி வருது, அது நம்மளோட சத்ரு தான். தேவையில்லாமல் பக்கத்தில் இருந்து ஒருவன் நம்மளை எப்போ பார்த்துருந்தாலும் நம்மளை பற்றி குறை சொல்லி நம்மளோட மன நிம்மதியை கெடுத்து கொண்டு இருக்கிறது, அவன் சத்ரு தான். ஒரு புயல் அடிக்கிறது, அது நமக்கு சத்ரு தான். நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய நம்மளோட கிருஷிகள் எல்லாம் நசிச்சு போகிறது, வீட்டுக்கு ப்ராப்ளம் வருது. இப்படி இயற்கையிலேருந்தும் மனுஷனில் இருந்தும் மிருகங்களில் இருந்தும் பிராணிகளில் இருந்து கூட நம்மளோட சந்தோஷத்துக்கும் சுகத்துக்கும் நிம்மதிக்கும் சமிருத்திக்கும் விக்னமாக வரப்பட்டது எல்லாம் சத்ரு தான். அப்படி இருக்கப்பட்ட எல்லா சத்துருக்களையும் ஸ்தம்பிக்க வைக்கிறது சாற்றால் பராசக்தியாக இருக்கப்பட்ட பகலாமுகி தேவி. அந்த பகலாமுகி மகாமந்திரம் நித்தியம் ஜபம் பண்ணி வந்தால் அட்லீஸ்ட் 12 வாட்டி ஜபம் பண்ண வேண்டும். 108 ஜபம் பண்ணால் ரொம்ப விசேஷம், ஆனால் 12 முறை. ஏன் 12 முறை என்று சொல்கிறது என்றால், ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்கிறது இல்லையோ, அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஜோதிஷாஸ்திரப்படி எப்படின்னா சென்டரில் பூமி சுட்டும் 12 ராசிகளாக திரித்து கொண்டு அந்த 12 ராசிகளில் இந்த கிரகங்கள் சதா சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது தான் நமக்கு சுக துக்கங்கள் எல்லாம் உண்டாகிறது. அப்போது இந்த 12 ராசிகளிலே இருந்தும் நமக்கு எந்த விதமான தோஷங்களும் வரக்கூடாது. அதற்காகத்தான் நம்ம இந்த யாகம் பண்ணுறது, அமாவாசை யாகம் பண்ணுறது, அதே மாதிரி இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறது. அப்போது சத்ரு தொல்லை பர்மனண்டாகவே முடிஞ்சு போகிறதுக்கு, வாழ்க்கையில் சத்ரு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு பகலாமுகி மகாமந்திர ஜபம் ரொம்ப விசேஷம். பகலாமுகி மகாமந்திரம் கொண்டு அமாவாசை அன்னைக்கு யாகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு மேல் ஒன்றும் கிடையாது. ஹிந்து வேதசாஸ்திர பிரகாரம் சத்ரு தோஷங்கள் மாறுவதற்கு, மகா ரோகங்கள் மாறுவதற்கு, முக்கியமாக கேசு வழக்கு விவகாரங்களில் நமக்கு விஜயம் சித்திக்கிறதுக்கு வின் பண்ணுறதுக்கு பகலாமுகி மகாமந்திரத்தை விட பவர்ஃபுல்லாக ஒரு மந்திரமோ யாகமோ பூஜையோ கிடையவே கிடையாது. அதனால் வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி உண்டாக வேண்டும், சந்தோஷம் உண்டாக வேண்டும், நம்மளோட சுபிக்ஷம் எல்லாம் இருக்குது நமக்கு, இவை ஒன்றும் நஷ்டமாகாமல் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நினைக்கிறதா இருந்தால்
பகலாமுகி மகாமந்திர யாகம் அமாவாசைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வீட்டில் டெய்லி ஈவினிங் காலையில் அல்லே இந்த மகாமந்திர ஈவினிங் தான் ஜபம் பண்ணணும். விளக்கேற்றியதுக்கு மேல் சுத்தமாகவே மஞ்சள் வஸ்திரம் தரிச்சிருந்து கொண்டு ஜபம் பண்ண வேண்டும். அதுக்கு விதிமுறைகள் இருக்கிறது. மஞ்சள் வஸ்திரம் தரித்து கொண்டு பகலாமுகி தேவியை மனசில் தியானம் பண்ணி ஓம் க்ரீம் பகலாமுகி சர்வ துஷ்டானாம் வாஜம் முகம் பதம் ஸ்தம்பய திக்வாம் கீழைய புத்திம் விநாசிய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா இப்படி ஜபம் பண்ண வேண்டும். நமது மந்திர சாஸ்திர பிரகாரம் பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்தில் அவசானிக்கப்பட்ட மந்திரத்துக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. எந்த மந்திரம் பிரணவம், பிரணவம் என்றால் ஓம், எந்த மந்திரம் பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்தில் முடிகிறதோ அந்த மாதிரி இருக்கப்பட்ட மந்திரத்துக்கு ரொம்ப பவர், மந்திரங்களிலே சிறந்த பவர் அப்படியே சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் மகாதேவனோட மந்திரம் ஓம் நம சிவாயா, மிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் பூர்பு அஸ்வா, இப்படின்னு அவங்க தெரியவில்லை ஓம் திரம்பகம் யஜாமகே சுகந்திம், அவங்க எல்லாம் ஆதியம் அந்த பிரணவத்திலே ஆரம்பிக்கிறது, லாஸ்ட்டில் பிரணவம் கிடையாது. ரொம்ப ரயர் மந்திரங்களுக்கு மட்டும்தான் ஆரம்பத்திலேயும் அவசானத்திலேயும் இந்த பிரணவம் அதாவது ஓம் இருக்கும். அப்படி இருக்கப்பட்ட மந்திரத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, கொஞ்சம் டைம் அதுக்கு எடுக்கிறீங்க, அப்போது இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட ஒரு மந்திரம் ஜபம் பண்ணுறது தானே நல்லது இல்லையோ? பலவிதமான ஜலங்கள் கிடைக்கும் குளிக்கிறதுக்கு, அதில் கங்கா ஜலம் கிடைச்சாச்சுன்னா அதை விட சிறந்தது ஒன்றும் இல்லை இல்லையா? அதுபோல் ஒரு மந்திரம் ஜபம் பண்ணுறது எனக்கு சத்ருபாதை இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படி நினைக்கிறதா இருந்தால் பகலாமுகி மகாமந்திரமே ஜபம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டில் பூஜை பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் நினைக்காமா நாங்கள் வருஷக்கணக்காக பூஜை பண்ணுறோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் விதிமுறைப்படி, விதிமுறை இல்லாமல் பூஜை பண்ணியே நீங்கள் நல்லா இருக்கீங்க, அப்போ விதிமுறைப்படி பூஜை பண்ணலாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சி பாருங்கோ. இப்போ ஒருவர் வீட்டில் வரும்பொழுது நம்ம அவருக்கு ஒரு சாப்பாடு ஒரு விருந்து கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சில விதிமுறைகள் இருக்கிறது இல்லையோ, இலை எப்படி போட வேண்டும், முதல்ல என்ன பரிமாற வேண்டும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைப்படி நம்ம பண்ணியாச்சுன்னா அந்த வரப்பட்டி ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாகும் இல்லையோ? அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்ததாகவே நினச்சி கொண்டு அவர் நம்மளே அனுகிரகம் பண்ணுவாங்க. அதுபோல ஈஸ்வரன், நமக்கெல்லாம் தரப்பட்ட ஈஸ்வரன் நம்ம வீட்டிலே குடியிருக்கிறது, அவருக்கு விதிமுறைப்படி பூஜை பண்ணியாச்சுன்னால் அது ரொம்ப விசேஷம். இது பாருங்கோ, விதிமுறைப்படி பூஜை பண்ணி பாருங்கோ எவ்வளவு நிம்மதி இருக்குமோ தெரியுமா உங்களுக்கு? மனசுக்கு பயங்கரமாக ஒரு சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், வீட்டில் ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். வீட்டில் வரப்பட்டவரை சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா ஒரு ஒரு பரீட்சணம் மாதிரி ஒரு சோதனை மாதிரி செய்து பாருங்களே. வீட்டில் வரப்பட்டவங்க சொல்லுவாங்க, கேட்பாங்க, என்னடி வீடு ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கிறதே, இங்கே வந்தால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்றால், நான் இதுவரை சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்று உங்களுக்கு தோன்றதாயிருந்தால் உங்களுக்கு வேண்டப்பட்டவரிடம் எல்லாம் விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் என்று உங்களுக்கு புரிகிறது என்றால், உங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கப்பட்ட யாராருக்கு நன்மை உண்டாக வேண்டும் அப்படி நீங்கள் நினைக்கிறதோ அவள்கிட்ட எல்லாம் சொல்லுங்கோ. ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீமோம் ஸ்வாஹா.